मॉर्निंग स्टूडेंट्स, नाउ वी आर गोइंग टू डिस्कस अबाउट द सब्जेक्ट 11th बोटनी. हियर इज प्रेजेंट्स ऑफ टू वॉल्यूम्स. ओके, हियर द फर्स्ट वॉल्यूम कंसिस्ट ऑफ 8 चैप्टर्स एंड सेकेंड वॉल्यूम कंसिस्ट ऑफ 7 चैप्टर्स. ओके, टोटली 15 चैप्टर्स आई हैव हियर. नाउ डिस्कस अबाउट द लेसन डाइवर्सिटी ऑफ लिविंग वर्ल्ड. वॉट इज द तमिल टर्म ऑफ दिस लेसन? उयिरी उलगिन पन्मुग तन्मै अप्पडिनु सोल्लिट्टु इंद लेसनल அதாவது வேர்ல்டில் என்னென்ன ஆர்கானிசம்ஸ் இருக்குது ஓகேங்களா, அந்த ஆர்கானிசத்தெலாம் எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, ஸோ அதை பற்றிய லெசன் தான் இது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இல்லை நம்ம என்னென்ன சப்ஹெட்டிங்ஸ் படிக்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஓகேங்களா, உயிரினங்களுடைய பொது பண்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி. செகண்ட் ஒன் வைரஸஸ், வாட் இஸ் வைரஸ், வைரஸ்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ் வைரஸின் வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி. லாஸ்ட் வென் வைரல் டிசீசஸ், அந்த வைரஸால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி. அண்ட் தேர்ட் வென் த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்டு, வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா அதனுடைய கிளாஸிஃபிகேஷன். ஃபோர்த் வென் பாக்டீரியா, வாட் இஸ் பாக்டீரியா, டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியா. ஃபிஃப்த் வென் ஃபங்குஸ், வாட் இஸ் ஃபங்குஸ், டைப்ஸ் ஆஃப் ஃபங்குஸ், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கஸ் ஓகேங்களா. இதை தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த இன்ட்ரொடக்ஷன். வென் எர்த் வாஸ் ஃபார்ம்டு, த எர்த் வாஸ் ஃபார்ம்டு சம் 4.6 பில்லியன் இயர்ஸ் ஆகோ, அதாவது 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே எர்த் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இட் இஸ் த லைஃப் சப்போர்ட்டிங் பிளானட் வித் லேண்ட் ஃபார்ம்ஸ் லைக் மவுண்டைன்ஸ், பிளேட்டியோஸ், கிளேசியோஸ் எக்ஸெட்ரா. அதாவது எர்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா மவுண்டைன்ஸ், பிளேட்டியோஸ், கிளேசியோஸ், அதாவது மலைகள், சமவெளிகள், பனியாறுகள், இது எல்லாமே ப்ரெசண்ட்டாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் இங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இதை தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா உயிர்கோளம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் பயோஸ்பியர், பயோஸ்பியர் அப்படின்னா என்ன? The life on earth exists within a complex structure, அதாவது உயிரினங்கள் வாழ தகுந்த ஒரு உன்னதமான அமைப்பு. ஸோ அதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே. நெக்ஸ்ட்டு தேர் எக்ஸிஸ்ட் மெனி மிஸ்டரஸ் அண்ட் வோண்டர்ஸ் இன் த லிவிங் வேர்ல்டு, சம் ஆர் நாட் விசிபிள் பட் த ஆக்டிவிட்டி ஆஃப் சம் கேப்சர் த அட்டென்ஷன் ஆஃப் ஆல். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மிஸ்டரஸ் அண்ட் வோண்டர்ஸ், அதாவது நிறைய விந்தைகளும் புதிர்வுகளும் இங்கே நிறைய இருக்குது. இதில் சிலது நமக்கு தெரிய வராது, சிலது மட்டும் அது செய்யக்கூடிய ஆக்ஷனால் நமக்கு தெரிய வருது ஓகேங்களா. இதுக்கு 5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா த ரெஸ்பான்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர் டு த சன்லைட். சன்ஃப்ளவர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அதாவது சன்லைட் எங்கே உதிக்குதோ அதை நோக்கி தான் அந்த சன்ஃப்ளவர் வந்து மலர்ந்திருக்கும். நெக்ஸ்ட்டு த ட்விங்க்லிங் ஃபயர்ஃப்ளை இன் த டார்க் ஃபாரஸ்ட், இருட்டில் மின்கக்கூடிய மின்மினி பூச்சி ஓகே. தேர்ட் வேன் த ரோலிங் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஆன் த சோஃபேஸ் ஆஃப் லோட்டஸ் லீவ், தாமரை இலை இருக்கு இல்லையா அவருடைய சென்டரில் ஒரு ட்ராப்லெட்ஸ் தண்ணி வச்சோம் அப்படின்னா அது மிதக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வீனஸ் ஃப்ளைட் ட்ராப், பூச்சி உண்ணும் தாவரம். நெக்ஸ்ட்டு ஸ்குவாய்ட், ஸ்குவாய்ட் அப்படிங்கிறது ஒரு அனிமல் ஓகேங்களா. இந்த அனிமல் என்ன பண்ணும், டு செக்ரீட் த கிளாண்ட், கிளாண்டை வந்து செக்ரீட் பண்ணும். ஏன் கிளாண்டை செக்ரீட் பண்ணணும் அப்படின்னா மற்ற ஆர்கானிசத்தோட தாக்குதல் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்காக தான் அது ஒரு கிளாண்டை வந்து செக்ரீட் பண்ணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹியர்ஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் லைஃப் ஃபார்ம்ஸ், அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது லிவிங் திங்ஸும் ப்ரெசண்ட்டாக இருக்கும், நான் லிவிங் திங்ஸும் இங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கும். வாட் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் லிவிங் திங்ஸ், பிளான்ட்ஸு, அனிமல்ஸு அண்ட் ஹியூமன் ஆல்சோ. நான் லிவிங் திங்ஸுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா ஏர், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, இதெல்லாமே அதுக்கு எக்ஸாம்பிள் ஓகே. நெக்ஸ்ட்டு ஒன் க்வெஸ்சன் ஆஸ் ஃபார் யூ, ஹாவ் யூ தாட் ஆஃப் டிஎன்ஏ மாலிக்குல், நீ டிஎன்ஏ மாலிக்குலை பற்றி சிந்தித்ததுண்டா? இட் இஸ் த எசென்சியல் ஃபார் த ரெகுலேஷன் ஆஃப் லைஃப், எங்களா லைஃபை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு எசென்சியல் மாலிக்குல் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் த அப்ரிவேஷன் ஆஃப் டிஎன்ஏ, இந்த டிஎன்ஏக்கு என்ன அப்ரிவேஷன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. வாட் இஸ் த அப்ரிவேஷன் ஆஃப் டிஎன்ஏ? டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் ஓகேங்களா. த டிஎன்ஏ மாலிக்குல் வாஸ் ப்ரப்போஸ்டு பை வாட்ஸன் அண்ட் கிரிக், வாட்ஸன் அண்ட் கிரிக் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த மாடலை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு த டிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் 5 காம்போனன்ட்ஸ் ஓகே. வாட் ஆர் தே ஹேவிங் மீன்ஸ் கார்பன்,
ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஹவு மச் ஸ்பீஷியஸ் எஸ்டிமேட்டட் இன் தியர் ஆஃப் 2011, அதாவது 2011 வரைக்கும் எவ்வளோ ஸ்பீஷியஸ் வந்து எத்தில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, அதாவது இருந்திருக்கு அப்படின்னா 8.7 மில்லியன் ஸ்பீஷியஸ். ஓகேங்களா? 8.7 மில்லியன் ஸ்பீஷியஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த லிவிங் ஃபேக்டர்ஸ் ப்ரெசன்ட் ஆன் தி ஏர்த், ஏர்த்தில் என்னென்ன உயிர் காரணிகள் அங்கே ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் மைக்ரோப்ஸ், செகண்ட் ஒன் எனிமல்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகேங்களா? அப்போ மைக்ரோப்ஸ்னால் என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ், இது எல்லாமே மைக்ரோப்ஸுக்கான எக்ஸாம்பிள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் அகைன்.